ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 1 லட்சத்துலேருந்து 6 லட்சரூபா வரைக்கும் மானியமாக கொடுக்குறாங்க. ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் விவசாயம் செய்யும்போது விவசாயிகளோட வருமானம் 1-3 மடங்கு உயர்கிறது. இதுக்காக தான் இந்த மானியத்தை கொடுக்குறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருங்கிணைந்த பண்ணை முறை அமைக்க பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேருக்கு 1 ஹெக்டேர் அப்படின்னா 2.5 ஏக்கர், 2.5 ஏக்கருக்கு 1 லட்சரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்ககிட்ட 5 ஏக்கர் இருக்குதுன்னா உங்களுக்கு 2 லட்சரூபா மானியமாக வாங்கிக்கலாம். 10 ஏக்கர் இருக்குதுன்னா நீங்கள் 4 லட்சரூபா வரைக்கும் மானியம் வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தில் இணைஞ்சிங்கன்னா இந்த மானியம் வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை ஃபுல்லாக பார்ப்போம். ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. இயற்கை வழி விவசாயத்தை ஊக்கப்படுத்த பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. அதன்படி பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்ற நிலைகளில் திறமையை ஊக்குவிக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 1 ஹெக்டேர் பரப்பளவில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்க விவசாயிகளுக்கு 1 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 500 ஹெக்டேருக்கு 5 கோடி நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் 2 நாட்டு மாடுகள், 6 ஆடுகள், 10 நாட்டுக்கோழிகளை விவசாயிகள் வாங்கி வளர்க்க வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களையும் சாகுபடி செய்து கொள்ளலாம். மேலும் தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள், பழமரங்களை வளர்க்க வேண்டும். அதுபோல பட்டுப்புழு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, வாத்து, முயல், தேனீ வளர்ப்பு போன்ற பணிகளில் விருப்பத்திற்கு ஏற்ப விவசாயிகள் ஈடுபடலாம். இதில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளும் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு, பட்டு வளர்ச்சி, மீன் வளர்ச்சி உள்ளிட்ட துறைகள் மூலமாக அளிக்கப்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளின் வருமானம் 3 மடங்கு அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரே பயிர் சாகுபடி செய்யும் போது மழை, வெள்ளம், வறட்சி போன்ற சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும். ஸோ இதுக்கு வாங்குறதுக்கு இவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், யாரை போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வேளாண்மை துறையினால் அறிவிக்கப்பட்டதுனால அந்த துறையில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பயிற்சிகளும் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் மானியம் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.